Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அரசு பேருந்து மோதி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடந்து வந்த கருணாகரன் என்பவர் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியுள்ளது. இதில் வலதுபுற முன்பக்க சக்கரத்தில் கை கால்கள் சிக்கி கருணாகரனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருணாகரன் கூடுதல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் கருணாகரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அரக்கோணம் போலீசார் அரசு பேருந்து ஓட்டுநரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். ஆரணியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் காந்தி சாலையில் ஏற்பட்டிருந்த பள்ளத்தில் இறங்காமல் செல்வதற்காக வேகத்தை குறைத்தபோது பின்னால் வந்த கார் மோதியுள்ளது. இதில் மூன்று இளைஞர்களும் தூக்கி எறியப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே விக்னேஷ் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை முறையாக சாலையை பராமரிக்காமல் கிடப்பில் போட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மகிழம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தீபாவளிக்கு அடுத்த நாளில் வடச்சித்தூர் கிராமத்தில் அனைத்து மதத்தினரும் இணைந்து வெளியூரில் வசிக்கும் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வீட்டிற்கு வரவழைத்து மகிழம் தீபாவளியை கொண்டாடுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற இந்த விழாவில் இந்து மற்றும் இஸ்லாமிய மதத்தினர் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கியும் கட்டித்தழுவையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மகிழம் தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு கோவில் திருவிழாக்களில் உள்ளது போல் கடைகளும் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தன. மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தி வடச்சித்தூரில் நடைபெறும் மகிழம் தீபாவளி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்துக்களும் முஸ்லீம்களும் மிக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஊர் இந்த வடச்சித்தூர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் உள்ள வடச்சித்தூர் இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான் உறவு முறை கொண்டாடி எங்கள் வீட்டு அனைத்து விசேஷங்களும் கலந்து கொள்வதாக பரஸ்பரம் நாங்கள் அனைவரும் இந்துக்களும் முஸ்லீம்களும் அனைத்து விழாக்களிலும் ஒன்றாக கலந்து கொள்வோம். எங்களுக்கிடையே இங்கு மத வேறுபாடு கிடையாது. ஒற்றுமை தான் எங்களுக்கு ஒரே நோக்கம்.